எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக ரோஸ் குல்கந்த் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நாட்டு ரோஜா. இன்னைக்கு நான் ஒரு 250 கிராம் நாட்டு ரோஜா எடுத்திருக்கேன். அதில் நல்லா தண்ணி விட்டு முதல்ல அலசிக்கணும். இப்போ நல்லா அலசின ரோஜா பூவை ஒரு சுத்தமான துணி எடுத்துக்கிட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் துவட்டி எடுக்கணும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா தோட்டி எடுக்கணும், ஏன்னா அப்போ தான் 2-3 நாளைக்கு இது வீணாகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1¼ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ அந்த ஊற்றின தண்ணியில் நம்ம 2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரை பாகு ஆக்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இதில் 4-5 ட்ராப்ஸ் கிட்ட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சர்க்கரை பாகு நல்லா இருக்கும். இப்போ அந்த கம்பி பதம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாவு கரெக்டான பதத்தில் இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே உதிர்த்து வச்சிருக்க ரோஜா எடுத்து இதில் போட போகிறோம். இந்த மாதிரி ரோஜா பூவெல்லாம் போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த குல்கந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இது நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தா நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ஆகும். இப்ப நம்ம நல்லா கிளறிக்கிறோம். நல்லா தளத்தலன் வர வரைக்கும் நல்லா கிளறி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம குல்கந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.